ஹே காய்ஸ், வெல்கம் டு மேக் யூனிக். நான் உங்கள் சாரதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி இந்த சூப்பரான ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எதாவது ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பில் பண்ண தட்டி விடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் நேம் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு டியூரேஷன் ஒரு 10 seconds கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான செகண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபுட்டேஜை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து என் தேவையான மாதிரி நான் வந்து ஃபுட்டேஜை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் தேவையான மாதிரி ஃபுட்டேஜை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டு ஃபுட்டேஜுமே வந்து ப்ரீ காம் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த ஆடியோலாம் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ரீ காம் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை கிளிக் பண்ணி, இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் போய் ப்ரீ காம் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து பொண்ணுன்னு வச்சுக்கிறேன் நேமு. தென் இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே ப்ரீ காம் போயிடும். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம இந்த லேயருமே ப்ரீ கம் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரீ கம் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து டூன் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் போங்க. உங்களுக்கு அப்படி இந்த எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் இல்லாட்டினா விண்டோஸில் போய் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா டெசர்ட்டில் ஆப்டிக்ஸ் கம்பன்சேஷன் இருக்கா. ஸோ இதை வந்து, ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இதை ட்ராக் பண்ணி உங்கள் வீடியோ லேயரில் வந்து போட்டுக்கோங்க. ப்ரீ கம் பண்ண லேயரில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிவர்ஸ்னுங்கனுக்குள்ள ஒரு டிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டாப் வாட்ச்சிருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வந்து 150 வச்சுக்கோங்க. 50 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 50 seconds வந்து உங்கள் ரூலர் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நான் 50 seconds மூவ் பண்ணிட்டேன். ஸோ இதோட வேல்யூ வந்து 0 கொடுத்துக்கோங்க. உங்கள் ரூலரை வந்து கடைசி இந்த ஃபஸ்ட்டு ப்ரீகம்போட கடைசி ஃப்ரேமுக்கு கொண்டு போயிருங்க. மறுபடியும் வந்து இதோட வேல்யூ வந்து 150 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் இந்த ரூலரை ஒரு 15 seconds பின்னாடி கொண்டு வந்துடுங்க. பின்னாடி கொண்டு வந்து இதோட வேல்யூ வந்து 0 கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கழிச்சிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ப்ரீ கம்புக்குமே பண்ணணும். ஸோ எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ல போய் ஆப்டிக்ஸ் சர்ச் பண்ணி, ஸோ அதை ட்ராக் பண்ணி உங்களோட செகண்ட் வீடியோ ப்ரீ கம் பண்ணிங்களே அதில் வந்து போட்டுருங்க. போட்டப்புறம் உங்கள் ரூலர் வந்து செகண்ட் ப்ரீ கம்புக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இந்த ரிவேர்ஸ் முக்கியமானது. இந்த ரிவேர்ஸ்ன்ற இந்த டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்டாப் வாட்சை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து 150 வச்சுக்கோங்க. ஸோ சேம் ஒரு 50 seconds மூவ் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ வந்து 0 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ரூலரை உங்கள் செகண்ட் ப்ரீ கம்புக்கு கடைசி ஃப்ரேம் கொண்டு போயிட்டு இதோட வேல்யூ வந்து 150 வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பின்னாடி கரெக்டாக சேம் இதே மாதிரி ஒரு 50 seconds பின்னாடி கொண்டு வந்துட்டு இதோட வேல்யூ வந்து 0 வச்சுக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் கிரியேட் பண்ணுறது. ஓகே, வந்து நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.